அன்னைக்கு அந்த கேட்டு மடக்கணும், இந்த கேட்லயும் துரத்துறான், இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடணும் எனக்கு தெரியும். இசுமாரு சார், 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 யாரு கேட்டு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னது 50 ரூபாய் நோட்டை பார்த்தோட வாலாட்டிட்டு போய் நாட்டு நாய், இதுக்கு இவ்வளவுதான், நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60? அம்மா தண்ணி கிடைக்கலங்க, அவசரத்துல ரெண்டு கேன் தாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்தினேன். செடி வந்து பாருங்க, நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது. பக்கத்துல போய் பாருங்க, சும்மா தாராய வேற ஜம்மு நடிக்க. சரி சரி, காரியத்தையே கெடுக்க பத்தியா சீத்திர அக்கிச்சும். என்னையா பேசுறீங்க? தங்கச்சி இந்த காலேஜ் படிக்கிறாங்க, இவர் அவங்கள பாக்கணும்னு சொல்றாரு. அவர் சின்ன இவ்வளவு பெருசா சொல்ற? இது சைனா மொழி, சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்னும் குழப்பம் இல்ல. அமெரிக்காவில ரேடியோ ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், இந்தியா இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயில். அதை வித்துட்டீங்களே, அத கவர்மெண்ட் வித்தாச்சு, பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா, நீங்க யாருன்னு தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உக்காருங்க, உக்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தள்ளில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட் அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றாரு. உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர். சாந்தி. சாந்தியா? அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன், போய் காட்டு வாங்க, போங்க. தம்பி அதுல நிக்குது, அதான் உன் தங்கச்சி. எத்தனை நாள் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எத்தனை நாள் என்னை விட்டுட்டு எங்க இருந்த? நான் அது வெளிநாட்டுல பிசினஸ் விஷயமா இருந்தமா. எப்படியோ என்ன, நீ நல்லபடியா திரும்பி வந்த. அதுவே ஹாய் சாந்தி, இன்னைக்கு என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆமா, சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு? சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரு, இப்ப கப்பல் ஓனரா திரும்பி வந்திருக்காரு. கப்பல் ஓனரா? இனிமே நீ காலேஜுக்கு வரும்போது கூட கால்ல வர மாட்டேன், கப்பல்லதான் வருவ. சீப்போடி. ஆமா, நீ இன்னைக்கு டாக்ஸில வந்த? அதே கேக்குற, ஷாப்பிங் போறப்ப அப்பாவோட டூரர் கார்ல போனேனா, கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள காரை எவனும் அபேஸ் பண்ணிட்டான். பாவிப்பை. இத பாரு, காரை திறந்தவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். சரி, நீ வாடி. செக்ரட்டரி ஐயா, புரோகிராம்ல படி 7 கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்னையா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்த செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்னையா அது? சரி, அடுத்த புரோகிராம். 8 குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறானா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அதை ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த புரோகிராம், 11 ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்குறீங்க. சேலைய திறக்கிறானா? தெரியாதவன் வேண்டாம் சொல்றது. அடுத்த புரோகிராம், 1 கக்கூஸ் திறக்குறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்னையா, வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அதை ஒழுங்கா சொல்றது. சைட்ல எழுதிட்டேன். சைட்ல எழுதுறீங்களோ? அடுத்த புரோகிராம், உட்காருங்க. என்னையா, ஒரு பொண்ணு
அப்படியா? பொண்ணு வந்திருக்கு, கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிட்டு தான் இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். போ, இஷ்டம். நீ நில்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார், அப்ளிகேஷன் காபி. அப்ளிகேஷன் காபி? என்னம்மா, ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க? எல்லாம் எழுதியிருக்க, ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஒர்க்கர். ஓகே சார். செக்ரட்டரி என்னங்க? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது? ஆமா. விவசாயங்க? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ண. இது கூட தெரியாமல நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947 அது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு. வயித்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன், இனிமேலாம் நமக்கு புள்ள பெற போகுது. முயற்சி உடையோ எகிழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947 பஞ்சாப்ல. வாங்கப்பா மாடிக்கு போலாம், சாப்பிட வாங்கல. சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே வருது 1947. ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடும். எப்படியாவது அமைத்திர வேண்டித்தான். எவனோ வெளிநாட்டுக்காரன் போல் இருக்கு. அவங்கிட்ட பேசி பணத்தை அமுத்திட வேண்டியதுதான். பணத்தை கறந்துருவீங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷே தட் இஸ் சைனா மொழி. அட உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்தாங்க உங்க கார் சாவி. என் கார் சாவியே தான். காணாம போன கார் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? போலீஸ்க்கு செலவில்லாம சிக்கனமா குடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கு. முத்தம் நல்ல வேலை. அப்ப நான் வரட்டுமா? நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். சரிம்மா. தம்பி போறதுதான் போறீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இதே மாதிரிதான் 1947 பஞ்சாப்ல போயிட்டாங்க. இதுக்கு முன்னால நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசிருப்பான் போட்டுருக்கு, அதுதான் பொறுக்காம போயிட்டாங்க. ராஜா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு முரளி சிட்டி யூனியன் பேங்க்ல 20 வயசு உள்ள ஒரு பொண்ணு 25,000 ரூபாய கேஷா டிராப் பண்ண போறா. அது அவ கைக்கு மாறினதும் அடுத்த நிமிஷமே அது நம்ம கைக்கு வந்து சேரணும். கவலைப்படாதீங்க டாடி, நான் முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். வக்கீல் பையனை நல்லாவே வளர்த்துருக்கேன். என்ன அது காரை காணும்? அந்த கார்ல தானே அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். நான் போய் டாக்ஸி கொண்டு வரட்டுமா? சீக்கிரம் போய் கொண்டா. பேங்க்ல டிராப் பண்ண பணம் 25,000 பொட்டியில இருக்கு. சாக்கிரதம்மா. எல்லாம் எனக்கு தெரியும், போயா. டாக்ஸி டாக்ஸி நிறுத்துப்பா. டாக்ஸி
வண்டி வருமா? வருமா. எங்கம்மா போகணும்? டிநகர் போகணும். நான் அடையார் வரும்மா. சரி போகும். என் பெட்டியை காணுமே. ஏய் மிஸ்டர், இங்க என் பெட்டியை வச்சிருந்த, நீங்க பாத்தீங்களா? இல்லையே, என்கிட்ட என் பெட்டி தானே இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா. நீங்க எல்லாம் எப்படிதான் ஊர்பட போறீங்களோ. நீ எதுவும் பேசாத, நான் சொல்ற இடத்துக்கு வண்டிய ஓட்டு. சின்ன பையா, துப்பாக்கிய காட்டி என்ன மிரட்டுறியா? பார்த்தா என் பையன் மாதிரி இருக்க. எங்க அப்பாவா இருந்தா கூட இதான் செய்வேன். மரியாதையா வண்டிய ஓட்டு. இப்ப நான் நினைச்சா உன உள்ள தள்ள முடியும். நான் யார் தெரியுமா? ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ரகுபதி. நீ வக்கீலா இருந்தா என்ன, ஜட்ஜா இருந்தா எனக்கு என்ன? சொல்ற இடத்துக்கு வண்டிய ஓட்டு. தம்பி, நீ ஒரு சமூக விரோதி. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விடமாட்டேன். அது உன்னால முடியாது. பேசாம போ. பாப்போம். பாய். நீங்க கேட்ட 25,000 ரூபாய் பத்து நிமிஷத்துல முடிக்க வேண்டிய காரியத்துக்கு ஒரு மணி நேரமா? அப்பா, இதுக்கு 10 நிமிஷம் தேவையில்லை. ஒரே நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிட்டேன். ஆனா தப்பிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல, ஒரு வக்கீல் வண்டியில தப்பிச்சு வந்தேன். அதான் இவ்வளவு லேட். வக்கீலா? யாருது? யாரோ ரகுபதியா. என்ன, ரகுபதியா? ஆமாப்பா, பெரிய கிரிமினல் ஆயிரம். பேரை கேட்டாலே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்குறாங்களா. ஆனா என்கிட்ட ஒண்ணும் பலிக்கல. வேற ஏதாவது சொன்னானா? நம்ம மாதிரி கூட்டத்தை தீத்து கட்டுவேன்னு சொன்னான். அவன் நம்மளை தீத்து கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே அவனை தீத்து கட்டிட்ட. சபாஸ் ராமகளே, சபாஸ். நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதையே நீ பேசியிருக்க. இப்படி பேசணும்னு தான் நான் வளர்த்தேன். வெரி குட் ராஜா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வக்கீல் மகளை நல்லாத்தான் வளர்த்துருக்கேன். ஜானி, சங்கரை கூட்டுவா. சங்கர், இந்த பேப்பர்ல கை நாட்டுவை. வெள்ள பேப்பர்ல கை நாட்டா? எதுக்கு பா? என்னடா கேள்வி கேக்குறியா? ஜானி, வீடா கொண்டுவா? வேணாம் பாஸ், வேணாம் பாஸ், நான் போடுறேன் பாஸ். வெரி குட், போடு. ஹலோ இன்ஸ்பெக்டர். எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். குட் மார்னிங். நான் அட்வொகேட் ரகுபதி பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உங்களால இங்க கொஞ்சம் வர முடியுமா? உடனே புறப்பட்டாங்க வரேன். தேங்க்யூ. யார் மேன்னி? நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னால இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. என்ன பாக்குறீங்க? இந்த வெட்டப்பட்ட கட்டவர்களுக்கு சொந்தக்காரன் யாருன்னா அது தெரிஞ்சா உங்க இதயமே நின்னு போயிடும். பல வருஷங்களுக்கு முன்னால எங்க பாஸ் காளி உங்க ஒய்ஃப க்ளோஸ் பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? அட, அதையும் விடுங்க. அன்னைக்கே உங்க பையனை எங்க பாஸ் தூக்கிட்டு போனாரு, அதாவது ஞாபகம் இருக்கா? அந்த பையனுடைய கட்ட விரல் தான் இது. என் பையன் இருக்கானா? எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? சொல்லுப்பா, சொல்லுப்பா. கட்ட விரல் இல்லாம இருக்கும். என்னப்பா சொல்ற? அவசரப்படாதீங்க அட்வொகேட் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளை நீங்க கார்ல ஏத்திட்டு வந்திருக்கீங்க. அவனை பத்தி போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. போலீஸும் வந்துகிட்டு இருக்கு. வர்ற போலீஸ் கிட்ட
எங்களை பத்தி ஏதாவது சொன்னா சொன்ன கண்ண ரெண்டும் தங்க கட்டி கட்டவரல் வெள்ளக்கட்டின்னு உன் குழந்தைய சின்ன வயசுல நீ தாளாட்டு பாடியிருப்ப. இப்போ அந்த வெள்ளக்கட்டி சின்ன பெட்டியில வந்திருக்கு. இதுக்கப்புறமும் தொடர்ந்து நீ எங்களை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் பையனுடைய டெட் பாடி சவப்பெட்டியில வரும். இப்ப சொல்லு, சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சின்ன பெட்டியா சவப்பெட்டியா? ஹலோ வக்கீல் சார். ஹலோ. ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? இவர் யாரு? சவப்பெட்டி செய்யறவர். எஸ், சவப்பெட்டி செஞ்சு விற்கிறவர். வேறொரு கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்திருக்காரு. ஐசி. ஆமா, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல, மேகராஜ் கேஸ் விஷயமா சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி டிஏஜி கன்சல்ட் பண்ண நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபைல் அங்கே மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு பார்ப்போம். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட், நான் வரேன். ஓ, அட்வொகேட் ரகுபதிக்கு குழந்தை மேல ரொம்ப பாசம்.